சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் இது ஆடி மாதம். ஆடி மாதம் எவ்வளவோ விஷயங்கள் செய்யலாம், இந்தந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம அவசியம் செய்யணும் அப்படின்றது குலதெய்வ வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு, நம்மளுடைய நேர்த்தி கடன்கள் இதையெல்லாம் செஞ்சிடணும். அதோடு கூட சேர்த்து இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் தொட்டி செடிகள் அப்படின்றத வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த தொட்டி செடிகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மன நிறைவை நமக்கு தரும். அதாவது அந்த செடிங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் நின்று நம்ம எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளோடு சேர்ந்து குழந்தை மாதிரி அந்த செடிகள்கிட்ட நாம் கொஞ்ச நேரம் நின்று அதை சீர்படுத்தும் போது நமக்கு சில கர்ம வினைகளும் கழியும், நம்மளுடைய மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அன்றைக்கி நாள் முழுக்க எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் செடிகள் பக்கத்தில் போயிட்டு நின்று அந்த காற்று நாம் சுவாசித்தாலே நமக்கு பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். முக்கியமாக நம்ம வீடுன்னு இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பூச்செடி அப்படின்றது இருக்கணும். இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பூச்செடி அப்படின்றத காட்டிலும் இந்த பூச்செடிகள் இருந்தால் நல்லது. ஏன்னா பழைய காலத்துலலாம் வந்து கிராமப்புறங்கள் அப்படிலாம் வந்து அந்த வீட்டுக்கு ஒரு வேலி இருக்கும், அந்த வேலிக்கு வெளியே சில பூச்செடிகள்லாம் இருக்கும். அது வந்து சாஸ்திரப்படி நம்ம வீட்டில் வைக்கக்கூடாததாக கூட இருக்கலாம், ஆனால் அது வேலிக்கு வெளியே இருக்கும்போது அது அந்தளவுக்கு பாதிப்பு தராது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இப்போ ஃப்ளாட்ஸ் அப்படின்றதுனால நம்ம அடுக்கு மாடி குடியிருப்புகள் அப்படின்றதுனால இல்லை தனிப்பட்ட ஒரு வீடு காம்பவுண்டுக்குள்ளே அப்படின்னும்போது நமக்கு விருப்பப்பட்ட செடிகளாக இருந்தாலும் சம்பிரதாயப்படி அதை வைக்கக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சும் கூட சிலர் அழகாக இருக்கே அப்படின்னு நம்ம வச்சுட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் பூஜைக்கு உகந்த மலர்களை நாம் வீட்டில் பயிரிடலாம். இல்லை இந்த பச்சை மிளகாய், தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் இதையெல்லாமும் நாம் பயிரிடலாம். அதாவது தொட்டி செடியில் வளர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம அந்த செடிகளை சுத்தப்படுத்திட்டு அந்த தேவையில்லாத இலை தழைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதற்கு தண்ணி விட்டுட்டு நாம் கொஞ்சம் பராமரிக்கும் பொழுது நம்முடைய கர்மவினைகளும் கழியும், நமக்கும் மனசு ரிலாக்ஸ் ஆகும். அந்த செடிகள் நாளுக்கு நாள் துளிர் விட்டு நல்லா கொஞ்சம் வளர்ந்து பூ எடுத்து காய் விட்டு நமக்கு அந்த பச்சை மிளகாயோ தக்காளியோ பறித்து நாம் சமையலில் சேர்த்து நாம் சாப்பிடும்பொழுது நிச்சயமாக நம்ம கண் முன்னாடியே வளர்ந்த செடி எவ்வளோ அழகாக நாம் வளர்த்துருக்கோம், இதெல்லாமும் நமக்கு ஒரு மனசு ஆறுதலை தரும், நிறைவை தரும் இல்லையா? சரிங்க, இப்போ நம்ம வீட்டில் சில பூச்செடிகளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கையாக இந்த பூச்செடி கண்டிப்பாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூன்று செடிகள் இருக்குது. என்னென்னா மல்லி, நித்திய மல்லி மற்றும் செம்பருத்தி. உங்களால் முடியும் அப்படின்னா ஆவாரம் கூட வைக்கலாம். ஏன்னா ஆவாரம் பூ அப்படிங்கிறது கொஞ்சம் மரம் மாதிரி வளரக்கூடியது, ஆனால் அந்தளவுக்கு வேர் வந்து படராது. ஆவாரம் பூ வைக்கலாம். இந்த மல்லி, நித்திய மல்லி, செம்பருத்தி இதெல்லாம் பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஆவாரம் பூ அப்படிங்கிறது நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயம். இந்த சருமத்துக்கும் சரி, நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கும் சரி ஆவாரம் பூ ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி நான் சொன்ன செடி வகைகள் இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது எதுவுமே முடியல அப்படின்னும்போது வீட்டில் ஒரு வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் சொன்னேன் இல்லையா, அதையாவது வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீட்டில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அதிர்வலை அப்படின்றது பரவும். சரிங்களா, இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.